வெல்கம் டு மொஷேஸ் கிளடி கிச்சன். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது, ரொம்ப குறைவான டைமில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஜெல்லியை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ்க்கு பதில் கிரேப் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜெலட்டின் பவுடர் கிடைக்கலன்னா அகர் அகர் கூட நீங்கள் 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஜெலட்டின் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நம்ம ஜெல்லி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆயில் தடவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ட்ரேயில் நல்லா ஆயில் தடவியாச்சு, இப்போ இது இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், ஜெலட்டினும் 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும், இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. அதில் 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, அதே கப்பாலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இப்போ பாகு காய்ச்சி எடுக்கணுங்க. பாகு வந்து தக்காளி பதத்துக்கு ரெடி ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு நொர பொங்கி வந்ததும் நீங்கள் பாகு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அதில் விட்டு பாருங்கள், நல்லா உருண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உருண்டு வரலை, இன்னும் பாகு ரெடி ஆகலை. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ பாகு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வருது. இந்த மாதிரி நல்லா உருண்டு கையில் எடுக்க வரணும். இந்த பக்குவம் வந்துச்சுனா தான் உங்களுக்கு ஜெல்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜெல்லி நல்லா ஹார்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் நல்லா பாகு காய்ச்சிக்கணும். நான் ஜெல்லி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளி பதத்துலேயே பாகு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் நல்லா ஹார்டாக இருக்கணும், கடையில் வாங்குற மாதிரி நல்லா சுவியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 8 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். ஜெலட்டின் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு சுகர் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவின ட்ரேயில் உடனே இதை ஊற்றிடுங்க. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு இறுக ஆரம்பிச்சிடும். உடனே இதை ட்ரேயில் ஊற்றிடுங்க. ட்ரேயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெளியில் வைக்கணுன்னா இன்னும் அதிக டைம் எடுக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், கரெக்டாக 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கே நல்லா ஈஸியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ விருப்பமான ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஜெல்லி தேவைப்படுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசரில் லைட்டாக ஆயில் தடவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் ஆயிலெலாம் எதுவும் தடவலைங்க, ஆயில் தடவாமையே ஈஸியாக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நல்லா க்யூப் க்யூபாக இருந்தால் தான் ஜெல்லி வந்து சாப்பிடவே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஜெல்லி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க ஜெல்லி வேணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி செஞ்சு கொடுக்க வேண்டாங்க, எப்போயாவது விருப்பப்படும் போது ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ ஜெல்லியை நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த ஜெல்லியை நம்ம சுகரில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான ஜெல்லியை ஒரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.